இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர்கள் அருண் எக்ஸலோவின் ஜீவா மற்றும் கிரீன் மில்க் இன்ஸ்டன்ட் ரிலீஃப் ஃபார் கோல்டன் ஹெட்ஏக். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரப்ரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஓம் ஸ்ரீ மகா குரவ்யோ நமஹ. குரவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் தக்ஷிணாமூர்த்தயே நமஹ. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வரவரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகா. உலகெங்கும் வாழும் எனதருமை நேயர்களே, நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியிலே செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி 2020ஆம் வருஷம் தமிழ் வருடத்தில் இது சார்வரி வருஷம், புரட்டாசி மாதம் 8ஆம் நாள் குருவாரம் வியாழக்கிழமைக்குரிய தின பலன்களை நம்ம பார்க்க போறோம். இந்த அன்பு நெஞ்சங்களே, உலகெங்கும் பெரும் தொற்று நிலவக்கூடிய இந்த காலகட்டத்தில், ஒரு பேண்டமிக் காலகட்டத்தில், நீங்களும் உங்கள் குடும்பமும் பூரண பாதுகாப்புடன் வாழ்வதற்கும், பூரண மன நிம்மதியோடு உங்கள் குடும்பத்தாரும் நீங்களும் திகழ்வதற்கும் எல்லாம் வல்ல இறைவனை நானும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். என் அன்பிற்குரியவர்களே, நம்முடைய இந்த ராசி பலன்கள் நிகழ்ச்சியில பார்க்கிற போது இன்னைக்கு சந்திரனுடைய பயணத்தை பார்க்கிறோம். மூல நட்சத்திரத்தின் மீது சந்திர பகவான் பயணம் பண்ற. இனி 12 ராசிக்காரர்களுக்கும் இறைவனுடைய ஆணைப்படி நவக்கிரகங்கள் எனவெல்லாம் நன்மைகளை அருளப் போகிறார்கள் என்று நாம் காணலாமா? மேஷ ராசி அன்பர்களே, ரொம்ப பாக்கியமான நாள் இன்னைக்கு நாள், பரிசுத்தமான நாள், மகிழ்ச்சியான நாள். சந்திர பகவான் 9ஆம் இடத்துல இருக்கார். அந்த 9வது ஸ்தானத்துல இப்ப குரு பகவானும் இருக்கார். ஓடி போனவனுக்கு 9வது இடத்துல குருன்னு பேர். நல்ல ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி பலர் கிடைக்கும், வேலையில ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலைகளா விளையாட்டுடைய அவன் தலைவன் அன்னவர்க்கே சரணாங்கடேன்னு இன்னைக்கு இறைவனை சரணடையர். சரணடைந்தெல்லாம் எல்லா வகையான முன்னேற்றமும் உண்டு. இந்த நாளில் தந்தையாருடைய உடல் நலத்துல கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க. அவருக்கு சில சுகவீனம் ஏற்படலாம். தந்தையார் தந்தை வர்க்கத்தார், அவங்களுக்கு உடல் நலத்துல சில பிரச்சனைகள் வரலாம். அந்த உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது என்பது மிக 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 அவசியம் என்று இந்த நாளை பொறுத்த வரைக்கும். புதிய வேலை வாய்ப்புகளுக்கு நீங்கள் முயற்சி செய்யலாம், அது வெற்றிகரமாக அமையும். பெண்களுக்கு எடுத்த காரியங்கள் அனுகூலமாக அமையும். புதிய வீடு வாங்கும் முயற்சிகள் வெற்றி பெறும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 2 வண்ணம் முத்து வண்ணம். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நாவடக்கம் தேவை. யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லெழுக்கப்பட்டு, நீங்க எவ்வளவு உயர்ந்த இடத்திலே இருந்தாலும் இன்றைக்கு கருத்துக்கள் தெரிவிக்கிற போது கவனமாக கருத்துக்கள் தெரிவிக்கணும். இந்த சந்திராஷ்டம நாள் அப்படிங்கிற போது நாவடக்கம் இருந்தாலே இன்னைக்கு பல பிரச்சனைகள் இருக்காது. மனசு மட்டும் அப்பப்போ ஆர்ப்பரிக்கும், கொஞ்சம் அமைதியை கடைபிடிச்சா போறோம். மீதி கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கும். பண வரவுகள் இருக்கும், கொஞ்சம் செலவுகளும் இருக்கும். அதே மாதிரி வியாபாரத்துல முன்னேற்றகரமான செய்திகள் வரும். பெண்களுக்கு அனுகூலமாக எல்லா செய்திகளும் இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 1 வண்ணம் மாணிக்க வண்ணம். ஜீவா பத்தி ஒரு வார்த்தை சொல்லணும்னா பீஸ். 60-70 நாட்டு பசு, அழகான கோவில், பூ செடி மரம்னு ரம்யமா பிருந்தாவனம் மாதிரி இருக்கு. எங்கே நிம்மதி பாங்களே, அது இங்கதான். ஜீவானா பீஸ்ஃபுல். அருண் எக்ஸலூ ஜீவா ஆக்டிவ் ரிட்டைர்மெண்ட் கம்யூனிட்டி. பாய், ரெண்ட் ஆர் இன்வெஸ்ட். அருண் எக்ஸலூ ஜீவா. கால் 7288 7288. மிதுன ராசி அன்பர்களே, ரொம்ப அற்புதமான நாள், மகிழ்ச்சிகரமான நாள், எடுத்த காரியமெல்லாம் வெற்றி பெறப்போகிற நாள். 7ஆம் இடத்துல குருச்சந்திர யோகம். தனஸ்தானாதிபதியும் தன காரகனும் ஒன்றிணைந்திருக்கிறார்கள். நல்ல தன வரவை தரும். இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் கஸ்டமர்ஸ் மூலம் நல்ல தன வரவு வரும்.
குடும்பத்தில் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு இப்போ வருமானம் கூடும், மன நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் சிலர் கேட்குறீங்க மிதுனராசி அன்பர்கள் பிளே ஸ்கூல் ஆரம்பிக்கலாமான்னு கேட்குறீங்க, அந்த மாதிரியான முயற்சிகள் இப்பொழுது வேண்டாம் சரிங்களா, அது இந்த காலகட்டத்தில் அது ஒத்து வராது. அது மாதிரி ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டிஸ் சம்மந்தமான உங்கள் பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு கேட்குறீங்க, அந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்ணுறவங்கள்லாம் கொஞ்சம் பொறுமை காத்து கொள்ள வேண்டும். இந்த காலகட்டத்தில் பண வரவு வந்தாலும் கூட இந்த ஃபினான்ஷியல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு சில பாதிப்புகள் இருக்கத்தான் செய்யும். கொடுத்த பணத்தை திரும்ப பெறுவது கொஞ்சம் கடினமாக இருக்கும். உங்கள் ஜாதக அமைப்பு அப்படி இருக்குது. இப்போது அழகுக்கலை நிபுணர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வியாபாரம் சூடுபிடிக்க துவங்கும். பெண்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். உங்களை அழகுபடுத்திக் கொள்வதிலே நீங்களும் விரும்புவீர்கள். நல்லனவெல்லாம் அரங்கேறும் நல்லதொரு காலம். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5 வண்ணம், இலைப்பச்சை வண்ணம். கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு இன்றைக்கி கிடைக்குங்க. யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். அதே மாதிரி மிடில் ஏஜில் வேலை பறி போனவங்களும் இப்போ ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும், உடல் நலத்தில் அக்கறை காட்டணும். இது மிக மிக முக்கியம் கடகராசிக்காரர்களுக்கு. இந்த பொழுதுபோக்கு விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. பிள்ளைகளுடைய போக்குகளில் உங்களுடைய அன்பு குழந்தைகள் அவர்களுடைய போக்கில் ஒரு கவனம் செலுத்துங்க. நீக்கு போக்க நீங்கள் நடந்துக்கிறது வேற, உங்கள் பிள்ளைகள் வந்து சில தவறுகள் செய்யக்கூடிய காலகட்டமாக அது இருக்கலாம். அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. அது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு எல்லாமே இன்னைக்கு கொஞ்சம் சமாதானத்தில் முடிவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும். சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்டவர்கள் அது சம்பந்தப்பட்ட துறைகளிலே பணியாற்றக்கூடியவர்களுக்கு நல்ல பேரும் புகழும் கிடைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6 வண்ணம், பால் வெள்ளை வண்ணம். சிம்மராசி அன்பர்களே, ரொம்ப யோகமான நாள். பஞ்சமத்தில் சந்திர பகவான் இருக்கார், குரு பகவான் இருக்கார், ரொம்ப அனுக்கிரகம். எடுக்கிற முயற்சியெல்லாம் வெற்றி. உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் உண்டு. அன்பு குழந்தைகள் உங்களை சூழ்ந்திருப்பதே மகிழ்ச்சி தானுங்க. அதனால நமக்கு நம்ம பிள்ளைங்க சப்போர்ட்டாக இருக்காங்கிற ஒரு சந்தோஷம் உங்களுக்குள்ளே வரும். உடல் நலத்தில் கூட கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிட்டு தான் வேணும். வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு புதிய வேலைகள் இன்றைக்கு தேடலாம், வெற்றிகரமாக இருக்கும். அதே மாதிரி பெண்கள் கொஞ்சம் உடல் நலத்தில் கூட கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிடுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9 வண்ணம், பவள வண்ணம். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு நல்ல தனவரவு உண்டு, நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு, புதிய உறுப்பினர்கள் இப்போ குடும்பத்தில் கிடைப்பாங்க. அதாவது ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் அமையும். அதே மாதிரி கொஞ்சம் பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் உங்களுடைய பேச்சு இருக்கு பாருங்க, அது கொஞ்சம் வெற்றிகளை கொடுக்கும். இதமாக பேசுதல், சாமர்த்தியமாக பேசுதல்லாம் இன்னைக்கு இருக்கும். நரம்பு சம்பந்தமான உபத்திரவங்கள் சிலருக்கு வரலாம். அதனால உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க. பிஸ்னஸ் விஷயத்துல ரொம்ப கஸ்டமர்ஸ்ட நெருக்கடியா நடந்துக்கிட வேண்டாம், நீக்கு போக்கா நடந்துக்கிடுங்க, வெற்றி உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3 வண்ணம், தேன் வண்ணம். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் ஒரு யோகமான நாள். என்னன்னா ஹையர் எஜுகேஷன் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார் பாருங்க, நல்ல ஹையர் எஜுகேஷன் அமையும். அதே மாதிரி முயற்சிகள் வெற்றி பெறும். மூணாம் இடத்துல இந்த சந்திர பகவான் இருக்கார், 10ஆம் இடத்திற்குரிய சந்திர பகவான் உங்களுக்கு வந்து 3ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு அதிர்ஷ்டம். அது ஒரு நல்ல வெற்றிகளை கொடுக்கும். ஜாப் சம்பந்தமான இன்டர்வியூ இன்னைக்கு என்ன இருந்தாலும் வெற்றி உண்டு. அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் 11ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் இப்போ 12ஆம் இடத்து தொடர்பை பெறுகிறார். இது எல்லாமே அரசு உத்தியோகஸ்தர்கள் ஒரு ப்ரமோஷனை விரும்புகிறீங்க, ஒரு மாற்றத்தை விரும்புகிறீங்கன்னா அதெல்லாம் இப்போ டிரான்ஸ்ஃபர் விரும்புறீங்கன்னா கிடைக்கும். உயர் பதவிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு எதிர்பார்க்கிற பல நன்மைகள் இப்பொழுது கூடி வரும். இந்த காலகட்டம் என்பது இந்த துலாராசிக்காரர்களுக்கு ஒரு பெட்டர்மெண்ட் ஆஃப் உங்கள் லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு அடுத்த பெட்டரான ஸ்டேஜ் அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு நன்மையான சூழலை உருவாக்கி கொடுக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடக்க நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 4 வண்ணம், காக்கி வண்ணம். விருச்சிகராசி அன்பர்களே, விருச்சிகராசி அன்பர்களுக்கு நல்ல தனவரவு உண்டு, நல்ல உத்தியோகம் அமையக்கூடிய சூழல் உண்டு. உடல் நலத்தில் சில பிரச்சனைகளை நீங்கள் கடந்த காலத்தில் சந்திச்சிங்க, அதிலிருந்து மெல்ல மெல்ல நிவாரணம் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில்
சகோதர உறவுகள் அவர்களோடு எந்த பகைமையும் வச்சுக்கொள்ள வேண்டாம். அலுவலகத்திலே சில மாற்றங்களை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். எதிர்பார்க்கும் காரியங்கள் எல்லாம் அனுகூலமாக உங்களுக்கு நடந்தேறும். பிசினஸ்ல புதிய முயற்சிகள் செய்வீர்கள். கல்வியிலே புதிய கல்விச்சாலையை பார்த்து மாணவர்கள் சேர்வீர்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் பின்பற்ற வேண்டிய N7 வண்ணம் ரோஜா வண்ணம். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு இப்ப என்ன யோகம்னா, ராசிநாதன் குரு பகவான் ராசியில ஆட்சியா இருக்கார், ஒரு அதிர்ஷ்டம். பஞ்சமாதிபதி செவ்வாய் பஞ்சமத்தில் ஆட்சியா இருக்கார். இப்படி ரெண்டு திரிகோணஸ்தானமும் நல்லா இருக்கிறது ஒரு யோகம் உங்களுக்கு. அது மாதிரி தர்மாதிபதி கர்மஸ்தானத்தில் இருக்கார். இந்த உத்தியோகம் இல்லையே, எனக்கு சரியா வேலை கிடைக்கலையும் கவலைப்பட வேண்டாம். அப்படி கவலைப்படுற வாழ்க்கையில் இப்போ நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதனால நீங்க மன நிம்மதியாக இருக்கலாம். இந்த ஆறாம் இடத்துக்குரிய சுக்கர பகவான் வந்து எட்டாம் இடத்துல இருக்கார் பாருங்க. இதில் மட்டும் ஹெல்த்தில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணிக்கணும். இது மிக 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 அவசியம். இந்த ரோகஸ்தானாதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறதால தனுசுராசிக்காரா ஹெல்த்தில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கோ. இன்னொரு புறம் மருத்துவ துறையில் இருக்கக்கூடியவர்கள் பெயரும் புகழும் பெறுவீர்கள். அது வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பு காணப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் சிலருக்கு இந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அதிகமாக ஆகும் காட்டுறதுனால கொஞ்சம் உடல் நலத்திலே அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. பெண் தெய்வ வழிபாட்டை செய்வது இந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் கொஞ்சம் தவிர்க்கும். அதுக்காக நான் சொல்றேன், நல்ல பெண் தெய்வங்களுக்கு வழிபாடுகள் செய்யுங்கள். நிறைய பெண் தெய்வத்திற்கு புடவை வாங்கி சாத்துவது, அதே மாதிரி அர்ச்சனைகள் செய்வது, அபிஷேகங்கள் செய்வது, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றிகளை தேடி கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் மாணவர்களுக்கு கல்வி நலன் உயரும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் பின்பற்ற வேண்டிய N3 வண்ணம் சந்தன வண்ணம். மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு சந்திர பகவான் இன்னைக்கு 12 இடத்துல இருக்கார். சில பேர் ஃபாரின் கண்ட்ரிக்கு இப்போ முயற்சி பண்ணுவீங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சிலர் இப்போ தாய்நாடு திரும்புறதுக்கும் முயற்சி பண்ணுவீங்க. புதுசாக வீடு வாங்குற முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். சகோதரர்கள் வழியில நல்ல நல்ல விஷயங்கள் இப்பொழுது நடைபெறும். அதே மாதிரி நல்ல எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கூடி வரும். பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சாமர்த்தியத்தினால் பல விஷயங்களில் வெல்ல போகிறீர்கள். அலுவலகத்திலே உங்களுக்கு நல்ல பாராட்டுகள் கிடைக்கும். குடும்பத்திலே மன நிம்மதி அமையும். பிரிந்தவர்கள் மீண்டும் சேரக்கூடிய நல்ல நல்ல சூழல்கள் எல்லாம் மகர ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது கூடி வரும். பிசினஸ்லேயும் முன்னேற்றம் உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் பின்பற்ற வேண்டிய N9 வண்ணம் அடர் சிகப்பு வண்ணம். ஜீவாவை பத்தி ஒரே வார்த்தையில சொல்லணும்னா சேஃப். கொரோனா பேண்டமிக்னால எத்தனை பயம், அதுவும் என்ன மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸுக்கு. ஜீவா 17 ஏக்கர்ல ஒரு தனி உலகம். என்ன லாக்டவுன் இருந்தாலும் சேஃபா நிம்மதியா இருக்கலாம். ஜீவானா சேஃப்டி. அருண் எக்ஸல் ஜீவா ஆக்டிவ் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி. பாய், ரெண்ட் ஆர் இன்வெஸ்ட். அருண் எக்ஸல் ஜீவா. கால் 7288-7288. கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறப் போகிற நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைகிறது. ராசிநாதன் சனி பகவான் 12 இடத்திலே இருக்கிறார். இந்த உத்தியோகம் சம்பந்தமாக புதிய வேலை தொடர்பாக இந்த மாற்றங்கள் இப்பொழுது நிகழத் துவங்கும். சார், நான் ஒரு ஆபீஸ்ல இருக்கேன், டிரான்ஸ்பருக்கு எனக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், எனக்கு கிடைக்கலங்கிறவா இன்னைக்கு முயற்சி பண்ணுங்க, டிரான்ஸ்பர் கிடைக்கும். எங்க டீம் லீடர் வேணும்னே நான் படுத்துறார், எனக்கு வந்து ப்ரமோஷன் வேணும், எனக்கு வந்து ஆபீஸ்ல நல்ல சூழ்நிலை வேணும், எல்லாத்துக்கும் நீங்க முயற்சி பண்ணலாம். எங்க மேனேஜரோட எனக்கு ஒரு நல்ல நெட்வொர்க் வேணும், டீம் லீடரோட எனக்கு ஒத்துழைப்பு வேணும்னா இன்னைக்கு அவற்ற மனசு விட்டு பேசுகிறோம், எல்லாம் சரியாகும். ஒரு அற்புதமான நாள், எடுத்த காரியங்களிலே வெற்றி பெறக்கூடிய நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைகிறது. இந்த நாள் உங்கள் பிள்ளைகள் முன்னேற்றம் சம்பந்தமான நல்ல தகவல்கள் வரும். பணவரவு குறித்த நல்ல தகவல்கள் வரும். பொழுதுபோக்கு விஷயங்களிலே மனது ஈடுபாடு கூடும். சுய பெருமை பேசிக் கொள்வதற்கும் வாய்ப்புகள் கூடி வரும். ஒரு அதிர்ஷ்டகரமான நாள். குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். இந்த காலகட்டங்களில் உங்களுடைய குலதெய்வம் எதுவோ அந்த குலதெய்வத்தை நீங்கள் வழிபடலாம். சில அன்பர்கள் கேட்கிறேன், குலதெய்வம் என்று சொன்னால் நாங்கள் வழிபட வேண்டியது எங்களுடைய புகுந்த வீட்டு குலதெய்வம் தானேன்னு கேட்குறீங்க. புகுந்த வீட்டு குலதெய்வம் மட்டும் இல்லை, பிறந்த வீட்டு குலதெய்வத்தையும் ஒரு நாளும் முற்றக்கூடாது. இது ஆண்களாக இருந்தாலும் புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் குலதெய்வத்தை வழிபடுவதோடு உங்கள் மனைவி வீட்டு குலதெய்வம் எதுவோ அதையும் சென்று வழிபடுவதுதான் உங்களுடைய சந்ததிகள் வாழ்க்கையை நல்லா வாழ வைக்கும். ஆகவே இரண்டு வீட்டு குலதெய்வங்களும் முக்கியம் என்பதை மனதிலே நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படுத்துங்கள். வாழ்க்கை ரொம்ப வெற்றிகரமாக இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் பின்பற்ற வேண்டிய N6 வண்ணம் வெள்ளை வண்ணம். மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய நல்லதொரு நாள்.
எனக்கு நல்லது ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னு இன்னைக்கு அழகாக முயற்சி பண்ணுங்கோ, நல்லது ஒரு வேலை கிடைக்கும். ஒரு ப்ரமோஷன் சம்மந்தப்பட்ட முயற்சிகள் இன்னைக்கு வெற்றியை பெற்றுத்தரும். உயரதிகாரிகளோட இந்த மனக்கசப்புகள் அகழ்வதற்கு இன்னைக்கு வாய்ப்புகள் கூடி வரும். அதே சமயத்தில் வியாபாரத்திலே புதிய முயற்சிகள் எடுக்கிற போது மிகுந்த கவனமாக இருக்கும். உடல் நலத்திலே சிலருக்கு வாய்வு தொந்தரவோ கிட்னி சம்பந்தப்பட்ட தொந்தரவு இந்த மாதிரி சில தொந்தரவுகள் காட்டுறது, உடல் நலத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க. இந்த காலகட்டம் நல்ல தன லாபத்தை உங்களுக்கு கொண்டு வந்து தரும். பிள்ளைகள் வழியிலே ஒரு நல்ல முன்னேற்றகரமான தகவல்கள் வரும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய N5 வண்ணம் மரகத வண்ணம். 12 ராசிகளைச் சேர்ந்த அன்பர்களே, நம்முடைய தினபலன்ல நான் தினமும் உங்கள் ராசிகளுக்குரிய கோச்சார பலன்களைத்தான் நான் சொல்லிட்டு வரேன். இது 10% உங்களுக்கு பொருந்தும். நிறைய பேர் சொல்றேன், முடியல சார் எங்களுக்கு 100% கரெக்டா இருக்குங்கிற, எனக்கு ரொம்ப மன மகிழ்ச்சி. இது வந்து ஒரு மினிமம் 10% பொருந்தும். நம்ம மீறி 90% உங்களுடைய சொந்த ஜாதகத்துல என்ன திசை நடக்கிறது, என்ன புத்தி நடக்கிறது, என்ன அந்தரம் நடக்கிறது, இதை பார்க்கணும். அதை வச்சுதான் அப்ப அதுக்கு இந்த கோச்சார கிரகங்களுக்கு என்ன தொடர்புன்னு பார்த்துதான் உங்களுக்கு எப்படி மீதி 90% பலன்கள் இருக்கும். உங்க வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும், ஜோதிட ஆலோசனை வேணும் நீங்க நினைக்கலாம். அப்படி ஆலோசனை வேண்டுமானால் எங்களை நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. முறையான ஃபீஸ் கட்டி நேரிலோ தொலைபேசி வழியாகவோ எங்கள் ஆலோசனைகளை பெறலாம். சென்னையில டி நகரிலும் நங்கநல்லூரிலும் எங்கள் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. முறைப்படியான அனுமதி பெற்று எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர்கள் அருண் எக்ஸலோவின் ஜீவா மற்றும் கிரீன் மில்க் இன்ஸ்டன்ட் ரிலீஃப் ஃபார் கோல்டன் ஹெட்ஏக்.